என்னுள் கடவுளை தேடுபவன் யார்? எனக்குள்ளே கடவுளை தேடுபவன் யார்? கண்டிப்பா ஒருவன் தான். அந்த ஒருவன் வந்து இந்த உடம்புக்கு, இந்த உடம்புல வேணா புதுசா தெரியறானே தவிர நம்மளுக்கு இந்த இந்த பிறவியில இந்த உடம்புல இந்த ஆளா 10 வயசுக்கோ 12 வயசுக்கோ 20 வயசுக்கோ 60 வயசுக்கோ 40 வயசுக்கோ ஏதோ ஒரு வயசுல ஒரு தாபம் ஒண்ணு வருது பாத்தீங்களா, ஒரு பயங்கரமான வெறி வருது. எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்கிற பொருள் என்ன? எல்லாத்துக்கும் தனக்கு மாத்திரம் இல்ல, தனக்கு கடவுளை தேடல, எல்லாம் தோற்றம் வந்திருக்கிற அத்தனைக்கும் ஆதி மூலம் எது, மூலம் எது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த கோவில்ல இருக்கிற மூலவரை போய் பிடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு வேகம் வருது. அந்த வேகம் வந்து எப்ப வேணா வரலாம், எத்தனை வயசுல வேணா வரலாம், எந்த பிறவியில வேணா வரலாம். எந்த பிறவின்னா நம்ம சீக்வன்ஷியலா சொல்றோம், எனக்கு வந்து போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம் அப்படின்றோம். ஆமா, தாட்ஸ் அப்படித்தானே வருது. இப்போ 5 நிமிஷம் முன்னாடி நான் நினைச்சது இப்ப இல்லையே, 5 நிமிஷம் முன்னாடி நான் இருந்த உணர்ச்சி இப்ப இல்லையே. நம்ம புதுசு மாதிரில நான் அதுக்குள்ள நுழையிறேன், அந்த உணர்ச்சி மயமா ஆறேன், அப்புறம் அந்த எண்ண கூட்டங்கள்ல வரேன், அப்புறம் செய்பவனா மாறுறேன். சோ இந்த மாதிரி தன்னை வந்து பல பிறவிகள்ல உடலா நினைச்சு அந்த உடலை நம்பி மோசம் போய் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு செத்து சுண்ணாம்பாகி அது அப்படியே வருபட்டிருப்பான். இப்ப வந்து பிளேஸ்மெண்ட் எங்க வேணா இருக்கலாம், அதாவது நல்ல செல்வாக்கு உள்ள குடும்பத்துல இருக்கலாம், நல்ல அறிஞர்கள் குடும்பத்துல இருக்கலாம், இல்லாட்டி வந்து பிளாட்ஃபாரத்துல பிறந்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த சுபவாசனை என்ன பண்ணும், சுபவாசனைன்னு பேரு, தேக லோக சாஸ்திர வாசனைகள் தான் ஒவ்வொரு பிறவியும். ஞானி அடைந்த ஞானம் கூட வந்து வாசனை வந்து விடுபட்டு அவர் பரம்பொருளாவே திகழ்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்தவரும் கிடையாது, அதுக்கு அப்புறம் ஆளே கிடையாது. அவர் ஒரு உடம்புல பிறக்கிறாரு, அந்த ஜென்மத்துல அடைஞ்சவர் போல சில கர்மாக்கள்ல ஈடுபட்டு சில வயசு வரைக்கும் இருந்துட்டு திடீர்னு என்ன ஆயிடுது, உள்ள ஓபன் ஆயிடுது. எந்த செகண்ட் எந்த க்ஷணம்னே சொல்ல முடியாது, ஏன்னா அது காலத்துல நடக்கிற ஒரு பயிற்சி மூலமா நடக்கிற ஒரு தனிப்பட்ட சாதகம் கிடையாது. அதுல வந்து கம்ப்ளீட்டா ஆளே இல்லைன்றது உணர்த்தப்படணும், உணரப்படணும். இவன்லாம் பொய், இப்ப இருக்கிற ஆள் பொய், இப்படி வந்து உணரப்படணும். அதுக்கு வந்து ஏகப்பட்ட துயரங்கள்னாலையும் துக்கங்கள்னாலையும் கஷ்டங்கள்னாலையும் வருபட்டு அந்த கேள்விகளுக்கு எப்ப வேணா வந்திருக்கலாம், எந்த ஜென்மத்துல வேணா வந்திருக்கலாம், திடீர்னு இங்க ஓபன் ஆகுது. இங்க அந்த தாபம் பீக்குக்கு வரும் பொழுது அவன் எல்லாத்தையும், அதாவது உயிர், மனத்துல இருக்கிற ஆசா பாசங்கள், இங்க இருக்கிற பற்றுக்கள், உறவுகள், பணம், பெருமை, புகழ், படிப்பறிவு, மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் கடந்து ஒண்ணுதான் எனக்கு வேணும், இது இது என்னது, இது யாரு அப்படின்னு அவன் தனக்குள்ள தனக்குள்ள தேங்க அப்படியே நிக்கிறான் பாருங்க, அப்படியே நிக்கிற ஒரு தருணம் வருது, எல்லாருக்குமே வருது. மொத்தமும் இங்க வந்து இங்க இருக்கு சென்டர்ல, இந்த சென்டர் என்ன சென்டர், இது எங்கேருந்து வருது, எங்கேருந்து போறதுன்ற மாதிரி ஒரு நிற்றல் வந்து அவனுக்கு நடக்குது. அப்ப என்ன, திடீர்னு வந்து அதனுடைய அருளும் இருந்து இவனோட சுபவாசனை பீக்குக்கு போய் இவன் தாபம் முழுமையுற்று இவன் கம்ப்ளீட்டா புத்தி அங்க எரிச்சிடுறான். தனி புத்தியே வச்சுக்கல, தனி எண்ணங்கள் கிடையாது, தனி புத்தி கிடையாது, தனி உடம்ப ஃபீல் பண்ணல, தனி உலகத்துல ஆசா பாசங்கள் பற்றுக்கள் அது இது குடும்ப குடும்பம் ஆணு பெண்ணுன்னு எதையுமே தன்னை கூட நினைக்காம அப்படியே அந்த மனத்தையும் பொசுக்கிடுறான். உலகமும் பொசுங்கி நிக்குது, தனி அகந்தையும் இல்லாம போயிடுது. அதுதான் வந்து உண்மையான கடவுள் தன்மை. இது வந்து விழிப்பு நிலையில நடக்குது. ஆனா உண்மை என்ன, உணர்ந்த ஞானியர்கள்லாம் எப்படி உணர்ந்திருக்காங்க, அட இது தினம் ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு, அது ஞான சுரூபமே, கடவுள் சுரூபமே, அதுக்குதான் நம்ம போய் லேண்ட் ஆயிருக்கோம். இப்ப வந்து அவங்க தூங்கிண்டு இல்ல, பகல் நேரத்துல ஒரு ஞானி தூங்கிண்டு இல்ல, கடவுளை அடைஞ்சவர், கடவுளை உணர்ந்தவர், கடவுளாகவே மாறியவர், ஞானம் அடைந்தவர் தூங்கிண்டு இல்ல, அப்படியே தெரியுது அவருக்கு. அங்க வந்து குணம் கூறியற்ற பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வே வந்து கடவுள் தன்மை. இதெல்லாம் இதெல்லாம் போய் உணர்ச்சிங்க. ஈவன் ஞானம் தேடுதல் கூட அதுக்கு முன்னாடி தாபமா இருந்ததே தவிர, ஞானம் அடைந்த பிறகு பந்தப்பட்டு ஞானத்தை தேடியவனும் இல்லை, கடவுளை தேடியவனும் இல்லை, முக்தி அடைஞ்சவனும் இப்ப இல்லை.
சோ ரெண்டும் கூட அற்று ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு சதா வந்து தனி கர்த்தா இல்லாமல் தனி நான்பாவம் இல்லாமல் புத்தி மனம் அனைத்தும் எரிக்கப்பட்டு பிரபஞ்சமும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி விழுந்து ஒரு பொருளாக அவன் இருத்தல் தான். இது நடக்கிறது வந்து புத்தியில தான் தேக லோக சாஸ்திர வாசனைகள் சுப வாசனைகளும் முழிச்சுக்கணும். இந்த வாசனைகள்லாம் போய் சுப வாசனை முழிச்சுக்கிட்டு அவனுடைய தாபமும் முற்று பெற்று அவன் ஞானியாக திகழ்வதும் நிர்மலமான புத்தி தான் கடவுள் தன்மையே. அது ஆழ்ந்த உறக்கத்திலையும் இருக்கு, ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல அதுவாக இருக்கிற புத்திக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க இருக்கிற புத்தி வந்து அதுக்கேத்த பக்குவப்பட்டு கரெக்டா வந்து அது சித்திக்குது. கடவுளை அடைந்தவனாகவே தன்னிலேயே தானே அப்பொருள் அப்படின்னு அதுக்குள்ளேயே இந்த அகந்தை எல்லாம் எரிஞ்சு போய் சாப்பாடா போயிடுது. அதை போய் சாப்பாடா பார்க்கணும்னு விரும்பின மனம் புத்தி அதுக்கே சாப்பாடா போய் கடவுளாகவே மாறி நிற்றல் தான் கடவுள் தன்மை. அதை தேடுவது சுபவாசனைகள் விழித்து கொண்ட நிர்மலமான புத்தி, கள்ளங்கபடமற்ற புத்தி. அது இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுடும், எல்லாத்தையும் விட்டு தனக்குள் தானாகவே அப்படியே நின்றுகிட்டே இருந்தா அடைஞ்சிரும், அவ்வளவுதான். அது அது வந்து டைம் கணக்கே கிடையாது, நடந்து விடுகிறது, அவ்வளவுதான். இதுதான் வந்து இதுதான் கடவுளை தேடுகிறது, இதுதான் வந்து உண்மை சத்தியம். இதுக்கு தொடர்புடைய இன்னொரு வீடியோ வந்து கடவுளை எங்குதான் நான் காண்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதையும் தொடர்புபடுத்தி பாருங்கோ. எல்லாருக்கும் பரப்புங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களுடைய கேள்விகள்லாம் கூட கேளுங்கோ, எல்லாத்தையும் அனுப்புங்கோ. காத்தால ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்த உடனே சும்மா இரு சொரூபமாய், அதே போல நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 hour, சின்ன குழந்தைகள் 10 to 14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால நைட்டு அரை மணி நேரம் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன்.